ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சனிக்கிழமை, அதனால நாம் சனியால் ஏற்படும் துன்பங்களை போக்கக்கூடிய, சனியிடமிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு பாடல் தான் பார்க்க போறோம். அஷ்டம சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனியினால் வாழ்க்கையில் எதிர்பாராத இடர்பாடுகள் ஏற்படாமல் இருக்க திருநள்ளாறு தர்பாரன் ஈஸ்வரர் என்னும் திருநள்ளாற்று ஈஸ்வரரையும் போகமார்த்த பூன்முளையாளையும் மனதில் நினைத்து சொல்ல வேண்டிய திருநள்ளாறு பச்சை பதிகம் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். நவகிரகங்களில் அனைவரையும் நடுங்க வைக்கும் கிரகம் என்றால் அது சனி கிரகம். சனி பகவானின் பார்வைப்பட்டால் அரசனும் ஆண்டியாவான். அதே சனி பகவானின் அருள் இருந்தால் ஆண்டியும் அரச பதவி பெற முடியும். நீதி தவறாதவராக விளங்கும் சனி பகவான் அவரவரின் பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர். அப்படிப்பட்ட சனியால் ஏற்படும் துன்பங்கள் நீங்கவும், வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பாராத துன்பங்கள் பிரச்சனைகள் நீங்கவும் திருஞான சம்பந்தர் அருளிய பதிகத்தை படித்தால் கேட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது நிச்சயம். பன்னிரு திருமுறைகளில் முதல் திருமுறையாக விளங்குவது திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம். இதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு பதிகமும் மிகவும் சக்தி வாய்ந்தது. வாழ்க்கையில் ஏற்படும் எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் தீர்க்கும் சக்தி படைத்ததாக உள்ளது. இந்த பதிகம் சைவ சமயம் தழைத்தோங்க செய்த பதிகம். அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். சமணம் மற்றும் சைவ சமயங்களுக்கு இடையே கடும் போட்டி நடந்த காலம். திருஞான சம்பந்தரை மதுரை நகரில் வாதத்திற்கு அழைத்தனர் சமணர்கள். அனல்வாதம் புனல்வாதம் நடைபெற்றது. அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுடைய சமயமே உயர்ந்தது அப்படின்னு ஒப்புக்கொள்ளலாம்னு மதுரை மன்னர் முன்னிலையில போட்டி நடந்தது. அப்போது சமணர்கள் தங்களுடைய சமய கருத்துக்களை ஒரு ஏட்டில் எழுதி அதை தீயில் போட்டனர். ஏடுகள்லாம் தீயில் எரிந்தன. பிறகு சம்பந்தரோட முறை வந்தது. அவர் எந்த திருமுறையை போட வேண்டும் என்று ஏட்டில் கயிறு போட்டு பார்த்தபோது நவகிரக தலங்களில் சனி பகவானுக்கு உரிய தலமான திருநள்ளாறு தலத்தில் வீட்டிற்கும் தர்பாரண்யேஸ்வரன் மீது பாடிய போகமார்த்த பூன்முளையால் அப்படின்னு துவங்கக்கூடிய இந்த பதிகம் வந்தது. இந்த பதிகம் எழுதப்பட்ட ஏட்டை எடுத்து சம்பந்தர் பெருமான் தீயில போடுறார். ஆனால் அது தீல எரியாம பச்சை ஓலையாகவே வெளிவருது. அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டனர். சமணர்கள் வாதத்தில் தோல்வி அடைந்ததால மதுரை மன்னன் சைவ சமயத்திற்கு மாறினார். பாண்டிய நாட்டில் சைவம் தழைக்க காரணமாக இருந்த பெருமையை பெற்ற பதிகம் இந்த திருநள்ளாறு பதிகம். இதற்கு பச்சை பதிகம் அப்படின்னு பேரு. 11 பாடல்களை கொண்ட இந்த பச்சை பதிகத்தை பாராயணம் செய்தால் சனி பகவானால் ஏற்படும் துன்பங்கள், எதிர்பாராத துன்பங்கள், கஷ்டங்களிலிருந்து மீள முடியும் என்பது நிச்சயம். நம்ம இப்போ பதிகத்தை பார்க்கலாம். திருநள்ளாறு பச்சை பதிகம். போகமார்த்த பூன்முளையாள் தன்னோடும் பொன்னகலம், பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி, ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல், நாகமார்த்த நம்பெருமான் மேயது நள்ளாரே, தோடுடைய காதுடையன் தோளுடையன் தொலையா, பீடுடைய போர்விடையன் பெண்ணும் ஓர் பாலுடையன், ஏடுடைய மேல் உலகோடு ஏழ் கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயது நள்ளாரே, ஆண்முறையால் ஆற்ற வெண்ணீரு ஆடி, அணியிழை ஓர் பால்முறையால் வைத்த பாதம் பத்தர் பணிந்தேத்த, மான்மரியும் வெண்மழுவும் சூளமும் பட் கை, நால்மறையான் நம்பெருமான் மேயது நள்ளாரே, புல்க வல்லவார் சடை மேல் பூம்புணல் பெய்தயலே, மல்க வல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி, பல்க வல்ல தொண்டர்த்தம் பொற்பாத நிழல் சேர, நல்க வல்ல நம்பெருமான் மேயது நள்ளாரே, ஏறு தாங்கி ஊர்தி பேணி ஏற்கொள் இளமதியம், ஆறு தாங்கும் சென்னி மேல் ஓராடு அரவம் சூடி, நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பில் நிறை கொன்றை, நாறு தாங்கும் நம்பெருமான் மேயது நள்ளாரே, திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள், எங்கள் உச்சியம் இறைவன் என்றடியே இறைஞ்ச, தங்கள் உச்சியால் வணங்கும் தன் அடி
அடியார்கெல்லாம் நங்கள் உச்சி நம் பெருமான் மேயது நல்லாரே. வெஞ்சுடர்த்தி அங்கை ஏந்தி விண்கொள் முழவதிர அஞ்சிடத்து ஓராடல் பாடல் பேணுவது அன்றியும் போய் செஞ்சடை கோ திங்கள் சூடி திகழ் தரு கண்டத்துள்ளே. நஞ்சடைத்த நம் பெருமான் மேயது நல்லாரே. சிட்டமார்ந்த மும்மதிலும் சிலை வரைத்தி அம்பினால் சுட்டு மாட்டி சுண்ண வெந்நீரு ஆடுவது அன்றியும் போய் பட்டமார்ந்த சென்னி மேல் ஓர் பாடல் மதியம் சூடி நட்டமாடும் நம் பெருமான் மேயது நல்லாரே. உன்னலாக நஞ்சு கண்ட துண்டு உடனே ஒடுக்கி அன்னலாக அண்ணல் நீழலார் அழல் போல் உருவம் என்னலாக உள்வினை என்று எழுக வலித்து இருவர் நன்னலாக நம் பெருமான் மேயது நல்லாரே. மாசு மெய்யர் மண்டை தேரர் குண்டர் குணமிலிகள் பேசும் பேச்சை மெய்யென்றெண்ணி அந்நெறி செல்லன்மின் மூசுவண்டார் கொன்றை முடி மும்மதிலும் உடனே நாசம் செய்த நம் பெருமான் மெய்யது நல்லாரே. தன் புனலும் வெண்பிறையும் தாங்கிய தாழ் சடையன் நண்பு நல்லார் மல்கு காழி ஞான சம்பந்தன் நல்ல பண்பு நல்லாறு ஏத்து பாடல் பத்தும் இவை வல்லார் உண்பு நீங்கி வானவரோடு உலகில் உறைவாரே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம். நமஸ்காரம்.